Hello students, today we are going to see unit 6 supplementary reader Mother's Voice written by Vasil Bereznev. Last class la paathom mother vandu son kitta enna solrar earth nudiya beauty pathi solranga adhavad earth dhaan the cradle of life romba fabulous beauty a irukku appdin solranga. So sun vandu enna pandranga appo earth paakrappa konja different angle la paakrappa romba feel pandraru ivlo namba earth nammudeya native planet vittu namba porume appdin solittu adha think panumbodhu avrudeya heart vandu konja or act valikira mari pain pandra mari feel pandraru. Next, when will you take your holidays? So next vandu unnudi new mother vandu sun kitta kekkranga. So unukku vandu eppo vandu holiday viduvanga அப்படின் கேட்குறாரு. ஸோ எப்போ வந்து நீ ஹாலிடே உன்னுடைய ஹாலிடே உனக்கு ஹாலிடே இருக்கும்ல, ஸோ எப்போ வந்து உன்னுடைய ஹாலிடேஸை வந்து நீ எடுத்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு மதர் வந்து சன்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு சன் ரிப்ளை பண்ணுறாங்க, ஐ டோன்ட் நோ மதர், தட்ஸ் வை ஐ ஆஸ்க் யூ டு கம். ஐ டோன்ட் நோ வென் வி வில் சி ஈச் அதர் அகெயின். ஸோ நெக்ஸ்ட்டு சன் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்டால், ஸோ ஐ டோன்ட் நோ மதர், எனக்கு தெரியாது எப்போ எனக்கு ஹாலிடேஸ் வரும்ன்ட்டு எனக்கு தெரியாது. ஸோ தட்ஸ் வை ஐ ஆஸ்க் யூ டு கம். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன், உங்களை வந்து இங்கே மூணுக்கு நான் வர சொன்னேன், எனக்கு ஹாலிடேஸ் எப்போ வருவேன்னு தெரியாது, அதனால தான் உங்களை நான் மூணுக்கு வர சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சன் வந்து மதர்கிட்ட சொல்கிறாங்க. ஐ டோன்ட் நோ வென் வி வில் சி ஈச் அதர் அகெயின். ஸோ எனக்கு தெரியாது நம்ம மறுபடியும் வந்து நம்ம ரெண்டு பேரும் வந்து மறுபடியும் நம்ம எப்போ மீட் பண்ணிப்போம், எப்போ சந்திச்சுப்போம், திரும்ப நம்ம ரெண்டு பேரும் எப்போ நம்ம பார்த்துப்போம் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நான் வந்து எங்களுக்கு எப்போ ஹாலிடேஸ் வருன்றதும் தெரியாது, அதனால தான் உங்களை நாங்கள் நான் வந்து இங்கே மூணுக்கு வர சொல்லி இது பண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு சன் வந்து மதர்கிட்ட சொல்கிறாங்க. பட் ஹி நியூ வெரி வெல் தட் தேர் வுட் பி நோ ஹாலிடேஸ் அண்டு தட் ஹிஸ் மதர் வாஸ் சீயிங் ஹிம் ஃபார் த லாஸ்ட் டைம். த தாட் ஆஃப் சச் எ ட்ரெமெண்டஸ் ஜேர்னி வாஸ் ஆல்ரெடி சென்டிங் எ சில் த்ரூ ஹிஸ் ஹார்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டால், பட் ஹி நியூ வெரி வெல், ஆனால் வந்து அந்த சன்னுக்கு தெரியும், நல்லாவே தெரியும், தட் தேர் வுட் பி நோ ஹாலிடேஸ். ஸோ அவங்களுக்கு வந்து லீவ் எப்போ விடுறான்னு கேட்குறாங்களா மதரு. ஸோ அந்த சன்னுக்கு நல்லாவே தெரியும் என்னன்ட்டு, எப்பயுமே அவங்களுக்கு வந்து என்னது அவங்களுக்கு வந்து லீவே ஹாலிடேஸே இல்லை அப்படின்ட்டு நல்லாவே தெரியும். தட் ஹிஸ் மதர் வாஸ் சீயிங் ஹிம் ஃபார் த லாஸ்ட் டைம். ஸோ அவங்க வந்து சொன்னால் சொல்கிறாங்க சன் கிட்ட, அதாவது இதுதான் வந்து லாஸ்ட் டைம், அவங்க சன்னும் மதர் வந்து டைரெக்டாக மீட் பண்ணுறது வந்து மீட் பண்ணி பேசிக்கிறது இதுதான் லாஸ்ட் டைமு. ஸோ இதுக்கு மேலே வந்து என்னது அந்த சன் வந்து மதரை வந்து பார்க்க முடியாது பேச முடியாது. ஸோ அதனால தான் இங்கே மூணுக்கு வர சொல்லியிருக்காங்க, இதான் அவங்க லாஸ்ட் மீட்டிங்கு அப்படின்னு சொல் அப்படின்ட்டு சனுக்கு வந்து நல்லாவே தெரியும் அதை பற்றி. ஆனால் அவங்க மதர்கிட்ட அவர் சொல்லவே இல்லை, என்ன சொன்னால் அவங்க ரொம்ப ஒரியாவாங்க ஃபீல் பண்ணுவாங்கன்ட்டு சொல்லவே இல்லை. த தாட் ஆஃப் எ சச் எ ட்ரெமெண்டஸ் ஜேர்னி வாஸ் ஆல்ரெடி சென்டிங் அ சில் த்ரூ ஹிஸ் ஹார்ட். ஓகே, ட்ரெமெண்டஸ் ட்ரெமெண்டஸ் அப்படின்னா நம்ம மீனிங் என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டால், ரொம்ப பயங்கரமான ரொம்ப டெரிபிள் ஜேர்னி அப்படின்னு சொல்லுவோம் பாரு. ஸோ அதுதான் வந்து ட்ரெமெண்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். த தாட் ஆஃப், ஸோ நினச்சி பார்க்குறாரு என்னன்னு கேட்டால், இந்த ஒரு ஒரு டெரிபிளான ஒரு ஜேர்னி, ரொம்ப பயங்கரமான ஒரு இந்த ஜேர்னியை பற்றி நினச்சி பார்க்குறப்பே அவருக்கு இது வந்து ஆல்ரெடி சென்டிங் எ சில் த்ரூ ஹிஸ் ஹார்ட். அது இது இந்த ஒரு பயங்கரமான இந்த ஜேர்னியை நினச்சி பார்க்குறப்பே அவர் வந்து அந்த ஆல்ரெடி அந்த ஒரு அந்த அவருடைய ஹார்ட்டில் வந்து என்னது ஒரு சில் ஒரு ஒரு சில்லுன்னு ஒரு என்னது ஒரு ஹார்ட் ஒரு 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 காற்று ஒரு அடிக்கும்போது ஒரு ஹார்ட்டில் சில்லுன்னு இருக்கும்போது ஃபீல் பண்ணும்போது அவருக்கு எப்படி இருக்குது, ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படியே அதை நினச்சி அந்த இந்த ஜேர்னியை நினச்சி பார்க்குறப்ப அவருடைய ஹார்ட் அந்த பயங்கரமான இந்த ஜேர்னியை நினச்சி பார்க்குறப்ப அவருடைய ஹார்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீல் பண்ணுறாரு. ஸோ இதுக்கு மேலே மதரை பார்க்க முடியாது, நம்மளுடைய நேட்டிவ் பிளானெட் விட்டு வேறு ஒரு கேலக்சிக்கு போகிறோம், ஸோ அங்கே எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ அதை நினச்சி பார்க்குற இந்த அனுபவத்தை நினைக்கிறப்ப ஒரு மாதிரி மனசெலாம் வந்து ஹார்ட்லாம் வந்து ரொம்ப உறைஞ்சி போன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அட்லீஸ்ட் ட்ரை டு கம் இன் த ஆட்டம் ஷீ ப்ளீடட், இன் த டைம் ஃபார் த ஆப்பிள்ஸ் அண்ட் த பர்ஸ் அண்ட் வாட்டர் மிலன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு மதர் கேட்குறாங்க, அட்லீஸ்ட் ட்ரை டு கம் இன் த ஆட்டம். ஸோ இப்போ நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், அட்லீஸ்ட் நீ எப்போ வரலாம், ஆட்டம் சீசன் வரும்ல, ஸோ அந்த ஆட்டம் சீசன்லாம் அட்லீஸ்ட் நீ வரலாம்ல, வர ட்ரை பண்ணலாம் இல்லை, இப்போ அப்போ ஹாலிடேஸ் இப்போ கிடைக்கலன்னா ஆட்டம் சீசனில் நீ கண்டிப்பாக வந்து நம்ம நேட்டிவ் இதுக்கு வந்து வா ஊருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஷீ ப்ளீடட்னா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது கெஞ்சி கேட்குறதா மதர் சன் கிட்ட, அப்போனா நீ வருவில்லை ஆட்டம் சீசனில் வர ட்ரை பண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த டைம் ஃபார் த ஆப்பிள்ஸ் அண்ட் பர்ஸ் அண்ட் த வாட்டர் மிலன். ஸோ நம்ம ஆட்டம் சீசனில் வந்து
நீ நம்ம நேட்டிவ் நம்ம ஊருக்கு வந்தனா என்ன இருக்கும் அந்த டைமில், அந்த டைமில் என்ன சொல்கிறாருல, ஆல்ரெடி சொல்லியிருக்காங்கல்ல அந்த ஆர்ச்சர்ட்ஸில் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் வந்து நிறைய ஃப்ளார்ஸ் ப்ளூம் பூலாம் வச்சுருக்கு, நிறையா அந்த இது ஃப்ரூட்ஸ்லாம் இந்த இயரில் வந்து நிறையா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆட்டம் சீசனில் நீ வந்தனா அந்த டைம் என்ன கிடைக்கும், நம்ம ஆர்ச்சர்ட்ஸில் வந்து நிறைய ஆப்பிள்ஸ் நிறையா இருக்கும், நெக்ஸ்ட்டு பேர்ஸ், பேர்ஸ்னால் நம்ம பேரிக்கா அப்படின்னு சொல்லுவோம் பாரு, அதான் பேர்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட்டு வாட்டர் மிலன்ஸ், இது எல்லாமே எல்லா ஃப்ரூட்ஸும் அந்த டைமில் வரும். அதனால் நீ என்ன பண்ண, ஆட்டமில் வர்றதுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மதர் வந்து சன்கிட்ட சொல்கிறாங்க. யூ திங்க் ஐ டோன்ட் வாண்ட் டு வாக் பேர் ஃபுட் ஆன் த டிவி கிராஸ். ஸோ நெக்ஸ்ட்டு சன் சொல்கிறாரு, யூ திங்க், நீங்கள் நினைக்கிறீங்களா, ஐ டோன்ட் வாண்ட் டு வாக் பேர் ஃபுட் ஆன் த டிவி கிராஸ். டிவி கிராஸ்னால் என்னது, கிராஸ்னால் வந்து புல்வெளி புல் தரன்னு சொல்லுவோம், டிவினால் அந்த பனியெலாம் படர்ந்துருக்கு பாரு, அந்த பனி இது இது இருக்கிற அந்த கிராஸில் பேர் ஃபுட், பேர் ஃபுட்னால் வெறும்னு நடக்கிறது, நம்ம செப்பல் எதுவும் போடாது, வெறும் காலால் நடக்கிறது. ஸோ இவர் என்ன கேட்குறாரு சாம மதர்கிட்ட, நீங்கள் நினைக்கிறீங்களா எனக்கு வந்து அந்த டிவி கிராஸில் வெறும் அந்த காலோட பேர் ஃபுட்டோட நடக்கிறது வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம், அதனால் கண்டிப்பாக நான் வருன்ற மீனிங்கில் இவர் சொல்கிறாரு. அஃப்கோர்ஸ் யூ வில் வாக் ஆன் த டிவி கிராஸ் அண்ட் யூ குட் விசிட் யுவர் ரிலேட்டிவ்ஸ் அண்டு ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறார் சன் சொல்கிறார், அஃப்கோர்ஸ் ஸோ மதர் சொல்கிறாங்க அடுத்து, அஃப்கோர்ஸ் உண்மையாண்மை உனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அஃப்கோர்ஸ் பிடிக்கும் அப்படின்ட்டு, யூ வில் வாக் அண்ட் த டிவி கிராஸ், ஆமாம்மா உனக்கு பிடிச்சமானது, நீ வந்து டிவி கிராஸில் நடக்கலாம், அது மட்டும் இல்லாது யூ குட் விசிட் யுவர் ரிலேட்டிவ்ஸ் அண்டு ஃப்ரெண்ட்ஸ். நீ என்ன பண்ணலாம், நம்ம ரிலேட்டிவ்ஸும் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வந்து என்ன பண்ணலாம், நீ வந்து மீட் பண்ணலாம், விசிட் பண்ணலாம், நீ ஆட்டம் சீசனில் வந்தால் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம், அந்த டிவி கிராஸில் வாக் பண்ணலாம், நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம், நீ மீட் பண்ணலாம். ஸோ அதனால் வா அப்படின்ற மாதிரி மதர் சொல்கிறாங்க. ஷீ ஸ்ட்ராங்க் ஃப்ரம் த thought that her son might go off into the space and be lost to his relatives forever. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷி ஸ்ட்ராங்க், ஸ்ட்ராங்க்னா நம்ம ஸ்ட்ரிங்க்கு ஸ்ட்ராங்க் ஸ்ட்ராங்க்னு சொல்கிறோம் பாரு, இந்த அது பாசிட்டன்ஸ் இது. அவங்க என்ன ஸ்ட்ராங்க்ஸ்னால் என்னது, நம்ம நினைவில் வந்து நம்ம திங்கிங்கில் மூழ்கி போகிறது. ஸோ நம்ம டக்குன்னு அப்படியே நம்ம பழைய இதில் நம்ம மெமரியில் போவோம் பாரு, அது அதுதான் வந்து நம்ம நினச்சி பார்க்குறது. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஃப்ரம் த தாட் தட் ஹர் சன் மைட் கோ ஆஃப் இன் டு த ஸ்பேஸ். ஸோ அவங்க மதர் என்ன நினைக்கிறாங்க, அப்படியே மூழ்கி போகிறாங்க அந்த நினைவில் எதுன்னு கேட்டால், அவங்க சன் எங்கே போகிறாங்க, இன் டு த ஸ்பேஸுக்கு போகிறாங்க. ஸோ அப்படியே அவங்க ஸ்பேஸுக்கு போயிட்டேன்னா என்ன ஆகிட்டோம் கேட்டப்போ, கோ ஆஃப் இன் டு த ஸ்பேஸுக்கு போயிட்டுனா be lost to his relatives forever. So sun vandu அந்த ஸ்பேஸுக்கு போயிட்டுனா வேறு கேலக்ஸிக்கு போகிறாங்கல்ல, ஸோ அந்த ஸ்பேஸுக்கு போயிட்டு என்ன பண்ண முடியாது, மறுபடியும் வந்து அந்த லாஸ்ட் இஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃபார் எவர், அந்த ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ வந்து திரும்ப என்ன பண்ண முடியாது, எப்பயுமே பார்க்கவே முடியாது. ஸோ நோ கனெக்ஷன் அட் ஆல், எப்போதுமே வந்து அந்த நம்ம ரிலேட்டிவ்ஸ் அந்த இப்போ நம்ம வேறு இதுக்கு போயிட்டால் எப்போ வரும்னே தெரியாது. ஸோ அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாருமே நம்ம பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனு வராது. ஸோ எந்த ஒரு கனெக்ஷனும் ரிலேட்டிவ்ஸ் கூட இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி ஃபீல் பண்ணி மதர் வந்து ரொம்ப திங்க் பண்ணுறாங்க, அதை நினச்சி பார்க்குறாங்க. ஸோ தே ஹாவ் டீப்பன்ட் அவர் பாண்ட், இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஃபிஷ் நவ், யூ லைக் ஃபிஷிங். ஸோ நெக்ஸ்ட் மதர் வந்து சன்கிட்ட திரும்ப சொல்கிறாங்க, தே ஹாவ் டீப்பன்ட் அவர் பாண்டு, டீப்பண்ட்னு நல்லா டிக் தோன்றுறது, அதாவது நல்லா டிக்கிங் இப்போ இது பண்ணுறது, பாண்டுனா அந்த குளம்னு சொல்லும் பா, நம்ம குளத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, நிறையா வந்து அதாவது என்ன பண்ணியிருக்காங்க, தூர் வாரியிருக்காங்கன்னு சொல்லுவோம்ல, நம்ம சரியாக வந்து மெயின்டெனன்ஸ்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க, பாண்டு நல்லா ரொம்ப நல்லா அழகாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ அப்போ அது எப்படி அங்கே என்ன நடக்குன்னா, இட்ஸ் ஃபுல்லாக ஃபிஷ் நவ், நம்ம குளத்தில் என்ன இருக்குது, பாண்டில் ஃபுல்லாக ஃபிஷ்ஷு நிறையா இருக்குது. ஸோ உனக்கு தான் வந்து யூ லைக் ஃபிஷ்ஷிங், உனக்கு தான் ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷிங் வந்து ரொம்ப பிடிக்கும்ல, ஸோ அதனால் நீ அந்த ஹாலிடேஸ்க்கு வந்தனா நம்ம பாண்டு ஃபுல்லாக ஃபிஷ் இருக்குது, நீ வந்து என்ன பண்ணலாம், ஃபிஷ்ஷிங் வந்து நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதர் வந்து சன்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், ஆப்ரேட்டர் ஆன் டியூட்டி ரிப்போர்ட் டு ஆஃபீஸ் வாய்ஸ் பிலோடு ஃப்ரம் த லவுட் ஸ்பீக்கர். ஸோ இவங்க இது பார்த்து இது பண்ணிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஆப்ரேட்டர் ஆன் டியூட்டி, ஆன் டியூட்டியில் இருக்கிற ஆப்ரேட்டருக்கு வந்து இது வருது, ஏன்னா ரிப்போர்ட் டு ஆஃபீஸ், நீங்கள் வந்து ஆஃபீஸில் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டியூட்டியில் இருக்கிற ஆப்ரேட்டருக்கு இப்போ இது வருது. அந்த வாய்ஸ் எப்படி கேட்குதே, வாய்ஸ் பெலோடு ஃப்ரம் த லவுட் ஸ்பீக்கர், லவுட் ஸ்பீக்கர்னால் ஒரு நம்ம பெலோடுனா ஒரு மாதிரி ஒரு சவுண்டு கத்துற மாதிரி ஒரு ஒரு நம்ம ரிப்போர்ட் பண்ணுறப்போ ஒரு மாதிரி சவுண்ட் வாய்ஸ் வரும்ல, ஸோ அது மாதிரி லவுட் ஸ்பீக்கரில் வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, நீங்கள் ஆஃபீஸில் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கள் ஆன் டியூட்டியில் இருக்கிற ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. நெக்ஸ்ட்டு ஹீ புஷ்டு பட்டன் அண்டு த ஸ்க்ரீன் went dark, his mother fell silent. He pushed a button. டக்குனு இவர் என்ன பண்ணுறாரு, சன் வந்து அந்த பட்டனை புஷ் பண்ணுறாரு, த ஸ்க்ரீன் வென்ட் டார்க், அந்த ஸ்க்ரீன் என்ன ஆகுது, ரொம்ப டார்க் ஆகிடுது. ஹிஸ் மதர் ஃபெல் சைலண்ட், அவங்க அம்மா என்ன ஆயிடுறாங்க, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இது என்னன்னு கேட்டால், ஆல்ரெடி ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அது போட்டு மதர் கூட லாஸ்ட் கான்வர்சேஷன் என்னென்னலாம் பேசினாங்களோ அது இவர் அந்த மதருடைய ஞாபகம் வரும்போது அதை ஆன் பண்ணி பார்க்குறது இவருடைய இது அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே இடத்துல வருது. ஸோ இவர் என்ன சொல்கிறார், அந்த வாய்ஸ் கேட்டோடனே கம்மிங், ஸோ இதை வந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
இவர் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. உடனே அந்த ஸ்க்ரீன் வந்து ஆஃப் பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட் கொடுக்குறாரு. ஹீ ஆஃபன் பிளேஸ் பேக் திஸ் ரெக்கார்டிங் அண்ட் ஃபீல்ஸ் ஆஸ் இஃப் ஹீ இஸ் வாக்கிங் அகெயின் வித் இஸ் அ மதர் ஆன் த மூன் லுக்கிங் டவுன் அட் இஸ் நேட்டிவ் பிளானட் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் நான் சொன்னேன், ஹி ஆஃபன் பிளேஸ் பேக் இன் திஸ் ரெக்கார்டிங். ஸோ அடிக்கடி இவர் என்ன பண்ணுவார், அந்த ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்குது மதரும் சன்னும் வந்து அந்த மூனில் இருக்கும்போது அந்த பியூட்டிலாம் நல்லா ரசித்தது, அப்புறம் அந்த ஏர்த்தை பற்றி பேசுறது எல்லாத்தையும் இவர் என்ன பண்ணியிருக்காரு, ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு. அதை என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் திரும்ப திரும்ப அதை பிளேஸ் பேக் மறுபடியும் அதை என்ன பண்ணுறாரு, அதை ப்ளே பண்ணி பார்த்துட்டு ப்ளே பண்ணி பார்க்குறாரு அடிக்கடி. ஹி ஃபீல்ஸ் ஆஸ் இஃப் ஹீ இஸ் வாக்கிங் அகெயின் வித் ஹிஸ் மதர் ஆன் த மூன். ஸோ அவர் என்ன ஃபீல் பண்ணுறான்னு கேட்டால் அவங்க மதர் கூட அந்த மூனில் வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க மதர் கூட இவர் நடந்து போகிறாரு இல்லை, திரும்ப நடந்து போகிறப்ப என்ன ஃபஸ்ட்டு அந்த என்னது டென் நீப்பர் லிவர் அந்த இதை பற்றி அந்த மூனில் இருக்க வந்து அந்த லேக்கில் வந்து நீச்சல் இது பண்ணலாம், அங்கே இருக்கிற அந்த அந்த கம்யூனிட்டி ஆஃப் நேஷன்ஸ் இதெல்லாம் காமிச்சு எல்லாத்தையும் பேசிகிட்டே வர்றார்ல. ஸோ அதை வந்து அந்த மூனில் வந்து மதர் கூட இவர் என்னென்னலாம் பேசின்னு வந்தது அதை வந்து என்ன பண்ணுறாரு, திரும்ப ரெக்கார்ட் பண்ணி பார்த்து இவர் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் லுக்கிங் டவுன் அட் இஸ் நேட்டிவ் பிளானட். ஸோ அது மட்டும் இல்லாத கீழே பார்க்குறாரு அவருடைய நேயூர் வந்து என்ன என்ன பண்ணிட்டாரு, வேறுடைய கேலக்சிக்கு வேறு இதுக்கு போயிட்டாரு. ஸோ இப்போ கீழே என்ன பண்ணுறாரு, அவருடைய நேட்டிவ் பிளானட் அர்த்தம் வந்து என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு. அதை பார்த்துக்கிட்டே அதனுடைய மதர் இது பண்ண ரெக்கார்ட்லாம் போட்டு பார்த்துட்டு அவங்க அம்மா கூட பேசுனதெல்லாம் எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணுறாரு. ஸோ தேர் குரூப் ஹேட் கான் ஆஃப் டு அனதர் கேலக்ஸி ஆஃப்டர் ஆல். ஸோ இப்போ என்ன பண்ணிடுச்சு அவங்களுடைய குரூப், அந்த குரூப் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணிட்டான்னு கேட்டால், ஸோ வேறு கேலக்ஸி, அதாவது ஹேட் கான் போயிட்டாங்க, எங்கே போயிட்டாங்க, அனதர் கேலக்ஸி வேறு ஒரு கேலக்ஸிக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்க எல்லா குரூப் எல்லோரும் சேர்ந்து ஏற்கனவே அந்த எக்ஸ்பெடிஷன் ஸ்பேஸ்ஷிப்ஸ் இருந்துச்சு இல்லை, ஸோ அதனால் அடுத்த சூரிய குடும்பத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க இவங்க, அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ அது அந்த டைமில் தான் இது போட்டு பார்த்து அவர் இது பண்ணுறாரு. ஓகே, ஸோ தே ஹேட் லெஃப்ட் தேர் நேட்டிவ் சன் விச் வாஸ் நவ் ஜஸ்ட் 12th மேக்னிடியூட் ஸ்டார் விசிபிள் த்ரூ த டெலிஸ்கோப் அண்ட் தே குடின் சீ தி ஏர்த் அட் ஆல். ஸோ லாஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, அந்த குரூப் எல்லாமே வேறு கேலக்ஸிக்கு போயிட்டாங்க. இப்போ அவருடைய என்ன பண்ணுறது, தே ஹேட் லெஃப்ட் தேர் நேட்டிவ் சன். ஸோ அவருடைய நேட்டிவ் சன் நேட்டிவ் பிளானட்டையும் விட்டுட்டு போயிட்டாரு, அவருடைய நேட்டிவ் சன்னையும் விட்டுட்டு வேறு கேலக்ஸிக்கு போயிட்டாரு. ஸோ இப்போ அந்த அவருடைய நேட்டிவ் சன் பார்க்க எப்படி இருக்கும், விச் வாஸ் நவ் ஜஸ்ட் 12th மேக்னிடியூட் ஸ்டார். ஸோ இப்போ அவருடைய சன்னு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், 12th மேக்னிடியூட் ஸ்டார்னா 12th பிளேஸில் அந்த ஒரு ஸ்டைப்பர் சன் வந்து ஒரு ஸ்டார்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த சன்னை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், 12th பிளேஸில் இருக்குது ரொம்ப குட்டி. இப்போ அதுக்கு முன்னாடி 11th 10th வேறு வேறு பிளேஸில் நிறையா ஸ்டார்ஸ்லாம் இருக்குது, அப்போ அந்த சன்னே நம்ம பெருசு. ஸோ அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, 12th பிளேஸில் இருக்கிற ஒரு ஸ்டார் மாதிரி சின்னதாக தெரியுது அந்த சன் பார்க்குறதுக்கு. விசிபிள் த்ரூ த டெலஸ்கோப், அந்த சன்னை எப்படி பார்க்குறது, டெலஸ்கோப் வழியாக தான் பார்க்க முடியுது. ஸோ அப்போ சன்னே வந்து டெலஸ்கோப் வழி தான் பார்க்க முடியுதுன்னா, அப்போ நம்மளுடைய அந்த மற்ற பிளானட்ஸ்லாம் இருக்குல்ல அர்த்து மூணு இதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி இருக்கும், சுத்தமாக அது தெரியவே தெரியாது. ஏன்னா இதுவே 12th பிளேஸில் இருக்குது, டெலஸ்கோப் வழியாக தான் பார்க்க முடியுது இந்த சன்னை. அவர் அடுத்தவுடைய நேட்டிவ் சன்னை விட்டுட்டு அவர் நேட்டிவ் பிளானட் அர்த்து விட்டுட்டு அவர் வேறு கேலக்ஸி போயிட்டார். இது வந்து சன் வந்து டெலஸ்கோப் வழியாக தான் இப்போ பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறார். அண்ட் தே குடின் சீ த அர்த் அட் ஆல். ஸோ அப்போ சன் வந்து டெலஸ்கோப் வழியாக பார்க்க முடியுது, அப்போ அர்த் என்ன பண்ணுறாரு, சுத்தமாக பார்க்கவே முடியல. குடின் சுத்தமாக அர்த்து வந்து அவர் கண்ணுக்கு அவரால் விசிபிளாக தெரியவே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் ஃபைனலி வை ஹேட் தே கான். ஸோ க்வெஸ்சன் கேட்குறாங்க என்ன அப்படின்னு கேட்டால், ஏன் வந்து அவங்களாம் போனாங்க, ஸோ அந்த அந்த குரூப்லாம் இருக்குல்ல அந்த எக்ஸ்பெடிஷன் போகிற குரூப் வந்து ஏன் அவங்க அங்கே போகிறாங்க, வேறு கேலக்ஸிக்கு ஏன் போனாங்க அப்படின்னு கேட்குறாங்க. பிகாஸ் தே வேர் எங்கேயும் அவங்க போனான்னு கேட்டால், அவங்களாம் எப்படி இருக்காங்க, ரொம்ப யங்காக இருக்காங்க, ரொம்ப இளமையான யூத்தாக இருக்கிறாங்க, அதனால தான் அவங்க ஒரு ஒரு இது புதுசாக ஒரு ஸ்பிரிட் டிஸ்கவரி ஏதாவது பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் அவங்க போனாங்க. அண்ட் ஹியூமனிட்டி இஸ் எங் ஹியூமனிட்டி அப்படின்னும் போது என்ன சொல்லுவோம், மனிதகுலம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மனிதகுலம் இன்னும் எப்படி இருக்குது, ரொம்ப யங்காக இருக்குது, அதனால தான் அவங்க வந்து புதுசாக என்ன பண்ணுறாங்க, ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக முடிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன மாரல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டால், சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டுனா லாஸ்ட்டாக நம்ம அந்த இதில் வந்து எதுவுமே நம்ம தெரிஞ்சுக்காமல் இருந்திருப்போம், ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஒரு புதுசாக என்ன அது இன்னோவேட்டிவாக டிஸ்கவர் பண்ணுறதால தான் கண்டுபிடிக்கிறதால தான் நம்ம ஃபஸ்ட்டு எதுவுமே லைட் இருந்து நம்ம என்னது லைட்லாம் எதுவுமே இல்லாமல் ஸோ லைட் கண்டுபிடிச்சாங்க. நிறைய வந்து டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆகணும்னா புதுசாக என்ன பண்ணணும், யங்ஸ்டர் யூத் எல்லாமே வந்து நிறைய கண்டுபிடிக்கணும், சயின்டிஃபிக்கில் நிறைய டெவலப்மெண்ட் ஆனால் தான் நம்மளுடைய நாடு வந்து நம்ம கண்ட்ரி என்ன ஆகும், ரொம்ப டெவலப் ஆகும் அப்படின்றது கொஸ்டன் தான். அப்போ நம்ம ரொம்ப ஆக்டிவாக நம்மளை முன்னேற்ற பாதையில் நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லி முடிக்கிறாங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.